பொன் கூந்தல் அழகியும் மூன்று கரடிகளும். ஒரு காலத்தில் காட்டில் மூன்று கரடிகள் தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் வசித்து வந்தன. அதில் தந்தை கரடி உருவத்தில் பெரியதாகவும், தாய் கரடி நடுத்தர அளவிலும், குழந்தை கரடி விளையாடும் குழந்தை அளவிலும் இருந்தன. ஒரு நாள் அவர்கள் உணவு சூடாக இருந்ததால் சூடு தணியும் வரை சிறிது தூரம் நடந்துவிட்டு வரலாம் என்று வெளியே சென்றனர். அப்போது அங்கே பொன் கூந்தல் அழகி என்னும் சிறிய பெண் வந்தாள். அவள் கதவை தட்டினாள். ஆனால் எந்த ஒரு பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவள் உள்ளே நடந்து சென்றாள். அங்கே மேஜையின் மீது மூன்று கிண்ணங்கள் நிறைய உணவு இருப்பதை பார்த்தாள். ஹாய், சாப்பாடு, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது என்று பொன் கூந்தல் பெண் நினைத்தாள். முதலில் அவள் பெரிய கிண்ணத்தில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட முயன்றாள். ஆனால் அது மிகவும் சூடாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான கிண்ணத்தில் இருந்து உணவை சுவைத்தாள். ஆனால் அது மிகவும் சில்லென்று இருந்தது. அடுத்து அவள் குழந்தை கரடியின் கிண்ணத்தில் இருக்கும் உணவை சுவைத்தாள். அது ருசியாகவும் சரியான பதத்திலும் இருந்ததால் முழுவதையுமே சாப்பிட்டு விட்டாள். அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் மற்றொரு அறைக்கு சென்றாள். அங்கு அவள் மூன்று நாற்காலிகளை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய நாற்காலியில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் அது அதிக உயரமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஆனால் அது உயரம் மிகவும் குறைவாக இருந்தது. அதன் பின்னர் குழந்தை கரடியின் நாற்காலியில் அமர்ந்தாள். எனக்கு இதுதான் சரியா இருக்கு என்றாள். பொன் கூந்தல் பெண்ணின் எடை தாங்காமல் அந்த சிறிய நாற்காலி உடைந்து நொறுங்கியது. அதன் பின்னர் பொன் கூந்தல் பெண் படுக்கையறைக்கு சென்றாள். அங்கு அவள் மூன்று கட்டில்களை பார்த்தாள். முதலில் அவள் பெரிய படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் கடினமாக இருந்தது. அடுத்து அவள் நடுத்தர அளவிலான படுக்கையில் அமர்ந்தாள். ஆனால் அது மிகவும் மென்மையாக இருந்தது. அதன் பிறகு அவள் குழந்தை கரடியின் படுக்கையில் அமர்ந்தாள். அது அவளுக்கு சரியாக இருந்தது. எனவே அவள் விரைவிலேயே தூங்கிவிட்டாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மூன்று கரடிகளும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்குள் நுழைந்ததும், யாரோ ஒருத்தங்க என் உணவை சாப்பிட்டிருக்காங்க பாரு, சிந்திருக்கு என்று அப்பா கரடி கூறியது. யாரோ ஒருத்தங்க ஏ உணவையும் சாப்பிட்டிருக்காங்க என்று அம்மா கரடி கூறியது. யாரோ என்னோட சாப்பாட்டையும் சாப்பிட்டிருக்காங்க, அதுல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்ல பாருங்கம்மா என்று மழலையில் சொன்னது குழந்தை கரடி. அடுத்து மூன்று கரடிகளும் பக்கத்தில் இருக்கும் அறைக்கு சென்றன. யாரோ ஒருத்தருங்க என் நாற்காலியில எனக்கு தெரியாம உட்கார்ந்திருக்காங்க என்று கூறியது அப்பா கரடி. யாரோ ஒருத்தங்க ஏன் நாற்காலையிலயும் உட்கார்ந்திருக்காங்க என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி. யாரோ என்னோட நாற்காலியில உட்கார்ந்ததும் இல்லாம அதை உடைச்சும் போட்டுட்டாங்க, இங்க பாருங்கப்பா. அதன் பிறகு மூன்று கரடிகளும் மாடியில் இருக்கும் படுக்கையறையை நோக்கி சென்றன. யாரோ ஒருத்தங்க என் படுக்கையில படுத்திருக்காங்க, படுக்கையெல்லாம் கசங்கி இருக்குது பாருங்க என்றது அப்பா கரடி. ஆமா ஆமா, என்னோட படுக்கையில கூட யாரோ படுத்திருக்காங்க என்றது அம்மா கரடி. அம்மா, யாரோ என் படுக்கையில படுத்திருக்காங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க, வந்து பாருங்கம்மா என்று மழலையில் கூறியது குழந்தை கரடி. அந்த சத்தத்தை கேட்டு பொன் கூந்தல் பெண் கண் விழித்தாள். தன் அருகில் மூன்று கரடிகள் நிற்பதை பார்த்து பயந்த அந்த பொன் கூந்தல் பெண் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தாள். ஜன்னல் வழியாக குதித்தாள். நல்ல வேளையாக அங்கே காய்ந்து போன இலைகளின் குவியலில் குதித்ததால் அவளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அதன் பிறகு அவள் எழுந்து வீட்டுக்கு ஓடினாள். மிக விரைவிலேயே வீட்டினை அடைந்து விட்டாள். வாவ், சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.